சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்திற்காக கர்நாடக மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் மோடி கல்பர்கிகள் குழந்தைகளுடன் சிறிது நேரம் உரையாடினார். கர்நாடகத்தில் வரும் 10ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கல்பர்கிகள் பிரதமர் மோடி மெகா பேரணி நடத்தினார். பின்னர் தன்னை சந்திக்க காத்திருந்த குழந்தைகளை நேரில் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார். விரல்களால் சைகை முத்திரையை செய்து காட்டிய பிரதமர் பள்ளிக்கு சென்று அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். கர்நாடகாவில் பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்கு சென்றபோது அவருடன் பாதுகாப்புக்கு சென்ற ஹெலிகாப்டர் சேற்றில் சிக்கியது. பிரதமர் மோடி நேற்று சித்ரதுர்கா பிரச்சார கூட்டத்தை முடித்துவிட்டு ராய்ச்சூர் மாவட்டம் சித்தனூரில் மைதானம் ஒன்றில் ராணுவ ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார். அவரது ஹெலிகாப்டருடன் 3 ராணுவ ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்பு வீரர்களுடன் வந்தது. அப்போது ஒரு பாதுகாப்பு ஹெலிகாப்டர் ஈரமாக இருந்த சேற்றில் சிக்கி அதன் அடிபாகம் புதைந்தது. உடனடியாக ஹெலிகாப்டரை சுற்றியிருந்த சேறு பொக்லைன் மூலம் அகற்றப்பட்டு ஹெலிகாப்டர் மீட்கப்பட்டது. பின்னர் பிரதமர் கல்புரிக்கு சென்றபோது அவருடன் 2 பாதுகாப்பு ஹெலிகாப்டர்கள் புறப்பட்டு சென்றன. நாட்டில் ஜனநாயகத்தையே சிலர் திருடிவிட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மறைமுகமாக பாரதிய ஜனதாவை சாடியுள்ளார். கர்நாடகத்தில் மாண்டிகாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், தற்போது நாட்டில் பல்வேறு வகையான திருடர்கள் உலவுவதாக தெரிவித்தார். சில திருடர்கள் வீடுகளில் புகுந்து திருடுவதாகவும் சிலர் அரசுகளை திருடுவதாகவும் குற்றம் சாட்டினர். ஜனநாயகத்தையே திருடுவோரை மக்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பிரியங்கா காந்தி கேட்டுக்கொண்டார்.